மேலே பிரேக் அவுட் ஆகுது பை கால் வருது கிரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு கால் வரையில் சிக்னல் மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும் எங்கே என்ட்ரி டார்கெட் செட் பண்ணலான்ட்டு டெய்லி ஐடியா அந்த லைவ் மார்க்கெட்டில் ப்ரேக் அவுட் நடக்கையில நமக்கு அந்த ஐடியா சஜஷன்ஸ் மாதிரி கொடுக்கும் அதை வச்சு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி வரும் ஸோ இன்றைக்கிட்டே நம்ம ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ்த்து பார்க்குறோம் நம்ம டெய்லி பார்க்குறது பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சாட்டில் பார்க்குறோம் இப்போ லெவன் ஓ கிளாக் மேலே ஒரு பை கால் வந்துச்சு அந்த கால் பற்றி தான் பார்க்குறோம் பை எட் ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் நைண்டி நைன் அந்த கிரீன் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது ஒயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட் லைன் மேலே ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன் இருக்குது கீழே ரெட் கலரில் ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது ஸோ ஃபிஃப்டி செவன் நைன்டி நைன் கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் மாதிரி எயிட் ஹண்ட்ரடில் வந்து நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட் மேலே ஃபஸ்ட் டார்ட் இருக்குது அதை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றதான் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க நாங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக கேண்டிஸ்டிக் பிரேக் அவுட் ஸ்ட்ராஜஜி தான் யூஸ் பண்ணுறோம் பட் எங்களோட ஓன் பிரேக் அவுட் வச்சிருக்கோம் ஸோ அந்த பிரேக் அவுட் நடக்கையில் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ மார்க்கட் மேலே ஏறும் கீழே இறங்கும் இதை ஜென்ரலாக பார்க்கல எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது இப்போ மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கே இப்போ மார்க்கெட் மேலே ஏறுதுன்னு நினைப்பீங்க பட் என்ட்ரி எடுத்து டார்கெட் செட் பண்ணுறதுல தான் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம ஒரு ரோபோட்டிக்காக ஒரு சார்ட் மாதிரி நாங்கள் தர்றோம் இது ஒவ்வொரு தடவை பிரேக் அவுட் நடக்கையில் அது ரோபோட்டிக்காக பிரேக் அவுட் ஆகிட்டு என்ட்ரி எடுங்க டார்கெட்டிங் வச்சுக்கோங்க ஸ்டாப்லாம் வச்சுக்கோங்கன்ற மாதிரி நமக்கு அந்த கால்ஸ் மாதிரி கொடுத்துரும் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கிரீன் கலர் ரெட் கலரில் சிக்னல் மாதிரி கிடச்சிரும் இதை வச்சு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கலாம் மேனுவல் ட்ரேடிங் ஆட்டோ ட்ரேடிங் ரெண்டுமே பண்ண முடியும் ஸோ செவன் நைன்ட்டி நைனில் வந்தது நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட் மேலே இருக்க டாக்டை பிரேக் அவுட் பண்ணுதான்றதான் பார்க்க போகிறோம் நம்ம கிடைச்ச கால் பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனிங் அந்த டூ மினிட்ஸ் மட்டும்தான் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நமக்கு அந்த புல்லிஷ் மொமெண்டம் தான் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே ஃபர்ஸ்டார்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது கிட்டத்தட்ட நூற்றி இருபது பாயிண்ட்டை ஈஸியாகவே வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அதே நேரம் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம் நிறைய பேர் ஆப்ஷன் ரேட்டாக தான் இருக்கும் ஸோ பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் கால் ஆப்ஷன் கமிங் வீக் எக்ஸ்பெரி ஆகுது ஸோ அது வந்து மந்த்லி எக்ஸ்பெரி தான் ஸோ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் கால் ஆப்ஷன் பார்க்குறோம் டூ செவன்ட்டி ஃபைவ்ல வந்தது நமக்கு த்ரீ டுவெண்ட்டி தேர்ட்டின்னு பிரேக் அவுட் ஆச்சு அடுத்தும் மார்க்கெட் அப்படியே மேலே ஏறிட்டே இருந்ததுனால த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும்லாம் நமக்கு இந்த ஆப்ஷன் போயிருக்கு இது ஒரு அவுட் ஆஃப் த மணி தான் அதுவே அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட் ரன் ரன் ஆகிட்டுருக்கப்போ ஒரு சப்போட்டிங் டூல் மாதிரி இப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சு இப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் லைவாகவே உங்களுக்கு கால்ஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணும் இந்த சார்ட்டோட பிளான் டீட்டெயில் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேங்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க